ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் பூந்தி லட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்நாக்ஸும் நீங்கள் செஞ்சு முடிச்சிருப்பீங்க லாஸ்ட் மினிட்ல இந்த லட்டு நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே டெக்ஸ்சர் அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சின்ன சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்களும் ரெடி பண்ணலாம் பூந்திலட்டு பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இந்த கடலை மாவு நல்லா வந்து சளிச்சிக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது அப்புறமா நீங்கள் பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க மாவு சலிச்சிட்டு சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து கொஞ்சம் போல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் நம்ம வந்து காரை பூந்தி பொறிக்க போகிறதெல்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக வரதுக்கு ஸோ நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டாலே போதும் அதுக்கப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா மாவு கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து ரெண்டு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி தேவைப்பட்டுச்சு நீங்கள் கலந்து விடும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க அது மாதிரி தண்ணி சேர்த்த உடனே சென்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு வாங்க நான் எப்படி கலந்து வரேன்னு பாருங்கள் அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி வந்து கட்டவே கட்டாது சூப்பராக வந்து உடனே வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஃபைனாக கலந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு நான் மாவு தொட்டு கம்மி பாருங்க இந்த மாதிரி தோசை மாவு பதம் வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட குறைய உங்களுக்கு பிடிக்கலாம் அதுக்காக தான் இந்த பதம் நான் உங்களுக்கு அமிச்சிட்டு இருக்கேன் இப்படி எடுத்து இப்படி கையில எடுத்து இப்படி விடும்போது ட்ராப் ட்ராப்பா கீழே விழணும் அந்த மாதிரி பாத்துக்கோங்க இப்போ வந்து என்ன நல்ல காய வச்சிருங்க ஒரு ட்ராப் எடுத்து விடுங்க போட்ட உடனே அந்த பூந்தி மேல எலும்பி வரணும் அந்த மாதிரி நல்ல சூடு இருக்கறப்ப அடுப்பு ஹை ஃப்ளைம்ல வச்சுட்டே நீங்க வந்து பூந்தி ஊற்ற ஆரம்பிங்க அதே போல் ஒவ்வொரு டைம் பூந்தி ஊற்றுறப்பவும் அந்த நம்ம வச்ச பூந்தி மாவு இருக்குது பார்த்திங்களா அது தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுங்க ஏன்னா இந்த பூந்தி பொரியறதுக்குள்ளே அங்கே கொஞ்சம் வந்து கீழே போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்காக நல்லா வந்து அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க பூந்தி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக முத்து முத்தாக வரணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் பூந்தி ஊற்றி முடிச்சுட்டு அடுத்த பேட்ச் ஊற்றுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க சுத்தமான துணியாக வச்சு தொடச்சிக்கோங்க துடைச்சிடணும் அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு பேட்ச் எடுத்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அடுப்பு ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ட்ராப் விட்டு பாருங்க அது வந்து போட்ட உடனே மேலெலும்பி மறுபடியும் வரணும் அந்த மாதிரி வர்றப்ப நீங்கள் வந்து பூந்தி ஊற்ற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக எல்லா பூந்தியுமே ஒரு பூந்தி கூட வந்து சப்பையாக போகவே போகாது எல்லா பூந்தியுமே வந்து சூப்பராக முத்து முத்தாக உங்களுக்கு கிடைக்கும் நான் செகண்ட் பேட்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம லட்டு தான் செய்கிறோம் அப்படின்றதுனால பூந்தி வந்து வேகக்கூடாது போட்டதுலேருந்து அதிகபட்சம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் மட்டும்தான் நீங்கள் அதை குக் பண்ணணும் கண்டிப்பாக கார பூந்தி அளவுக்கு ஓவர் குக் பண்ணிடாதீங்க அதிகபட்சமே இருபது செகண்டு தான் அந்த பூந்தி வேகணும் இந்த டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க லட்டு செய்யும்போது பூந்தியெல்லாம் பொறிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முந்திரி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நீங்கள் நிறைய சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி முந்திரியும் திராட்சையும் மட்டும்தான் நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட வேறு வேற நட்ஸ் என்ன இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நல்ல திராட்சை வந்து நல்ல ப்ளஃஃபி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் திராட்சை நல்ல அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளரி வதை வந்து எடுத்து இந்த நெய்லையே வந்து நான் வறுத்துக்கிறேன் இது வந்து நீங்கள் அப்படியே நெய்யில் டேரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கருகிடும் நம்ம அரிச்சு எடுக்கிறதுக்குள்ள கருகிடும் அதனால் அந்த ஜல்லட மாதிரி இருக்கிற கரண்டிலேயே வந்து நான் இதை சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாகாமல் சீக்கிரமே எடுத்துடலாம் இது சும்மா லைட்டாக நெய்யில் வறுபட்டால் போதும் ரொம்பலாம் வறுக்க தேவையில்லை கலர் மாறணும்னு அவசியம் இல்லை இப்போ இதே நெய் கூட நான் வந்து கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கப் கடலை மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை அது மாதிரி தண்ணி வந்து கப் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு அளந்து மருந்து விருப்பம் இல்லை அப்படின்னா சக்கரை சரியாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது கூட ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரை வந்து சேர்த்துக்கோங்க இது வந்து பேக்கரியில் கிடைக்கிற அதே டெக்ஸ்டர் நமக்கு எடுத்து கொடுக்கும் அதுக்கப்புறமா மூணு ஏலக்காய் தட்டி இது கூட நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சக்கரை பாக்கு ரெடி பண்ணுறப்ப நல்லா நொறைச்சி வர்றப்ப அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ண வேணால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டே நீங்கள் பூந்தியை வந்து கொட்டிடுங்க எல்லா பூந்தியும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சே அப்படியே குக் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி குக் பண்ணுறப்ப அந்த ஜீரா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்லா பூந்தி வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணால் அந்த லட்டு ரொம்ப சாஃப்டாக நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பார்த்திங்களா அந்த மாதிரி லட்டு வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்கும் லட்டு அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி குக் பண்ண சொல்கிறேன் அது மாதிரி கால்வாசி அளவு பாகு குறைஞ்சி வர வரைக்கும் நீங்கள் கலந்து விடணும் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு எடுத்து பாருங்க நல்ல அந்த ஜீர ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கும் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டு பார்க்குறப்ப அடியில் பாருங்களேன் கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா லேசாக அந்த சிறப்பு வந்து நமக்கு தெரியும் அந்த மாதிரி லேசாக சிறப்பு தெரியணும் அந்த மாதிரி தெரிஞ்சால் தான் நம்ம வந்து லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு பர்ஃபெக்டாக வரும் அதுக்கப்புறமா இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிச்சு விடுறப்ப நம்ம லட்டு பிடிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக வரும் அப்படியே பூந்தி முழுசு முழுசாக இருந்தது அப்படின்னா லட்டு பிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் உதுந்து விழுந்துடும் ட்ரை ஆகிறப்ப அதனால நல்லா மையை மசிச்சுட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து வீடியோக்காக பெரிய சைஸ் லட்டு வந்து பிடிச்சிக்கிட்டேன் நீங்கள் வந்து சின்ன சின்ன லட்டாக பிடிச்சிக்க வரும் தாராளமாக பிடிச்சிக்கலாம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கப்பு மாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது லட்டு வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இது ஒரு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் உருண்டைகள்லாம் பிடிச்சி ஒரு ஒன் ஹவர் கழித்து தான் நான் இந்த கிளிப் நான் எடுத்தேன் நல்ல ஜூஸியாக இருக்கும் லட்டு பார்க்கவே ஒரு உங்களுக்கு பேக்கரியில் வாங்கின அதே டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இதே மெத்தடில் நீங்கள் லட்டு ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான லட்டு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்